அனைவருக்கும் வணக்கம். நான் போகுலி. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கேமரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா அது இதுன்னு போட்டு ரிசீவர்லாம் போட்டோம்னா கண்டிப்பாக 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபாய்க்குள்ளே நமக்கு கண்டிப்பாக செலவாகும். இப்போ வந்து நம்ம ஒரு டம்மி கேமரா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய் தான். சரிங்களா, பார்க்கறதுக்கு ரியல் கேமரா மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகாது. சும்மா அந்த லைட் இண்டிகேஷன் இருக்கும், பட் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிரேசியாக இருக்கும். இந்த ஒரு கேஜெட்டு பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். டெய்லியும் 6 மணிக்கே வீடியோ போட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த ப்ராடக்ட் வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எனக்கு வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. அதாவது 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்புறம் எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து இதை வந்து ஷிப் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதை நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ப்ராடக்ட்டு வேறு லெவலு. எப்படி வந்து ஒரு சிசிடிவி கேமரா வாங்கினா இருக்குமோ அதே மாதிரி தான். எப்படி ஒரு சிசிடிவி ஒரு 500 1000 வரும். சரிங்களா, இப்படி சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் வரும். பார்த்துக்கிட்டு வெறும் 250 ரூபா தான் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வாங்கி வச்சோன்னா ஒரு பயம் இருக்கும்ல, கண்டிப்பாக சிசிடிவி இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஓகே, பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். வேறு லெவலு. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவும் கொடுத்துட்டாங்க செவுத்தில் அடித்து டைட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வந்து ஒரு கேமரானே நம்மளை நம்ப வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ரியல் கேமராக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாது. பார்த்துக்கங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கெடியாக செல்லு போடுற மாதிரி தான் இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 செல்லு போட்டுக்கிறதான். இந்த 2 செல்லுக்கும் நம்மகிட்ட வக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த செல்லு இங்கே இங்கே ஒன்று கிடக்கும். இங்கே ஒன்று போட்டேன், இல்லை இங்கே ஒன்று போட்டேன் செல்லு. வழக்கமாக அவர் தானே, ஏதோ புதுசா செல் இல்லாமல் போவோம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு போகிற செல்லு வேணும் மேடம், பெரிய செல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து நான் இப்போ செல் போட்டு பார்க்குறேன். இப்போ செல் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு செல் போட்டேன், இன்னொரு செல் தான் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரியல் கேமரா மாதிரி எப்பின்னு 2 செல் போட்டால் போதும், அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். செல் போட்டு என்ன பண்ணணும்னா இது வந்து அப்படியே இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஸ்க்ரூ பண்ணி ஜஸ்ட் வந்து அப்படியே மேலே ஹோல்டர் மாதிரி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தா அப்படியே கேமராங்கிற மாதிரியே தெரியும். உள்ளே பார்த்தா அப்படியே ஃபன் பண்ணது அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வாங்கி கண்டிப்பாக வைங்க. வீட்டில் கேமரா வாங்குறதுக்கும் வழி இல்லைன்னா இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விட்டேன் நான், சரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.